வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடீசமர்ப்ரப அவிக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதாம் சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம். புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். நாம தினம் 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 நம்ம ராசி பலனில் இன்னைக்கு எனக்கு எப்படி இருக்கு, எனக்கு தொழில் நல்லா இருக்குமா, வேலை நல்லா இருக்குமா, நான் போகிற காரியம் வெற்றி அடையுமா, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துன்னு இருக்கு. நான் ஒருத்தங்களை சந்திக்கும் போது அவங்க எனக்கு சொன்ன விஷயம், சார் நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நான் வெளியில் போகும்பொழுது இந்த நிறம் ட்ரெஸ் அணிஞ்சிட்டு போனோன்னு, அதே மாதிரி நான் நிறத்தை ட்ரெஸ் அணிஞ்சிட்டு போவேன், அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா முடிந்த வரைக்கும் யார்ட்டையும் பேச மாட்டேன், எதுக்கு வம்பு அப்படி மீறி பேச போய் அவ ஏதாவது சொல்ல. ஆக என்னோட நீங்கள் சொல்லக்கூடிய ராசிப்பெல்லாம் எனக்கு அப்படியே நடந்துட்டு இருக்கு சார், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி எல்லாருக்கும் பயன்படுற அளவுக்கு நம்மளுடைய ராசி நட்சத்திரம் அதற்கு உண்டான பலாபலன்கள் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாத ஆன்மீக தகவல், இந்த ஆன்மீக தகவல் அப்படின்னு பார்த்துட்டேன்னா தினம் நம்ம வீட்டிலிருந்து வழிபடக்கூடிய இந்த அற்புதமான முறைகள் நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு உட்பட்டு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆக இன்றைய தேதிக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 6/5/2019 ஸ்ரீவிகாரி வருடம் சித்திரை மாதம் 23 திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை, மாலை 5:23 வரை. பின்பு ரோகிணி. இன்றைய திதி த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் அனுஷம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி தேதி வந்து 6 கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகப்பெருமானுக்கு நட்சத்திரங்களில் சிறப்பான நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரம் சொல்லப்படுறது. இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவான் இந்த மாதத்தில் பார்த்துட்டோம்னா பலம் வாய்ந்த மாதம்னு சொல்லுவார் சூரிய பகவானுக்கு. இன்றைய தேதியில் சூரிய பகவானுடைய அனுகிரகத்தில் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டோம். நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா, அரசாங்க உத்தியோகத்துக்காக வேலை தேடின்னு இருக்கிறவங்க, படிச்சுட்டு எக்ஸாமினேஷன் எழுதிட்டு அரசாங்க உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைய நட்சத்திரம் ரொம்ப உகந்த நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் சூரிய பகவானை போய் ஆராதனை பண்ணுறது வணங்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான நட்சத்திரம் கூடிய நாள் இன்றைய தினம். நாளைக்கு 7/5/2019 அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லக்கூடிய திருதியை அப்படின்னு சொன்னால் 3வது திதி அப்படின்னு பேர். வளர் பிறையில் அதாவது சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய இந்த திருதியை பலராம ஜெயந்தி நிறைந்த நாள். இந்த நாள் பார்த்துட்டோம்னா ரோகிணி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு. இந்த திருதியை அன்று நம்ம புண்ணிய காரியங்கள் தான காரியங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ப்பண விஷயங்களுக்கு இந்த அக்ஷய திருதியை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நிறையா இல்லாத ஆட்களுக்கு நிறைய தானங்கள் பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்கள் பண்ணணும். அப்பேற்பட்ட அற்புதமான நாள் அக்ஷய திருதியை. திருதியை அன்னைக்கு ஏதேனும் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால், அதாவது அக்ஷய திருதியை அன்னைக்கு ஏதேனும் பொருள் வாங்கினா அந்த பொருள் சேர்ப்பு உண்டாகும். உண்மைதான், கொடுக்க வாங்க, அதாவது ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குவது அப்படின்னு சொல்லுவா. அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நகைகள்லாம் கொடுத்து வேற நகை வாங்கிறது அந்த மாதிரி கிடையாது. இல்லாதோருக்கு கொடுத்து நம்ம இருப்போர் நமக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொள்வது அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அக்ஷய திருதியை 7/5/2019 நாளைய தினம் வருது. இந்த நாளைய தினத்தில் கடையில் போய் ஸ்வர்ணம் வாங்கிறது, வெள்ளை வஸ்திரம் அதாவது வெண்மையான துணியை உடுத்தி கொள்வது, ஏன்னா நட்சத்திரம் வந்து ரோகிணிங்கிற நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு. இந்த ரோகிணி நட்சத்திரம் விசேஷமான நட்சத்திரம், சந்திர பகவானுடைய நட்சத்திரம். பொன் பொருள் சேர்க்கைக்கும் இந்த மனோபாவங்கள் பலமாக இருக்கிறதுக்கும் சந்திரன் ரொம்ப முக்கியமான ஒரு நட்சத்திரம்னு சொல்லுவா, அதாவது முக்கியமான நட்சத்திராதிபதினு சொல்லுவா. அப்பேற்பட்ட அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு நல்ல நேரத்தில் தங்கமோ சுவர்ணமோ வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்து சுவாமி படத்துக்கிட்ட வச்சு சந்தன குங்குமம் விட்டு பெரியவங்க கையால் நமஸ்கரணம் பண்ணி அவள் கையால் மாட்டிக்கொள்வது மேலும் 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 அக்ஷய பாத்திரம் மாதிரி இது பெருகும் அப்படின்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட அற்புதமான நாள் நாளைய தினம் 7/5/2019. சரி, இன்னைக்கு நாளும் அக்ஷய திருதிக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்து விட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மே
மேஷராசி என்பர்களே, சுகமான நாள், நிறைய காரியங்களுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்க, ரொம்ப வயதாயிடுத்து, உடம்பு தள்ளாத இருக்கு, ரொம்ப முடியல அப்படின்னா அவளுக்கு கூட மாட இருந்து அவளுக்கு ஏதாவது உதவிகள் இருந்தா பண்றது ரொம்ப நல்லது. இன்றைய தேதியில குடும்ப நலன், குடும்பத்துக்காக ஏதேனும் சேர்க்கணும், பேங்க்குக்கு போகணும், நிறைய விஷயங்கள் இவாளுக்காக, குழந்தைக்காக சேர்க்கணும், என்னுடைய பையனுக்காக சேர்க்கணும், பொண்ணுக்காக சேர்க்கணும், இவாளுக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். தொழில், அப்பா பார்த்துட்டு இருக்கக்கூடிய தொழிலே குழந்தைகளுக்கு கொடுக்கறது, குழந்தைகள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய தொழிலை மற்றவங்க கூட பகிர்ந்து செய்யறது, இது போன்ற நல்ல காரியங்கள், கூட்டு தொழில்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு காரியத்தை முடிவு செய்து, அந்த முடிவு செய்து அது நடக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தூக்கமே இருக்காது. நிறைய எண்ணங்கள், சிந்தனை, இதை செஞ்சாகணும், ஜெயிச்சாகணும், ஜெயிச்சாகணும், ஜெயிச்சாகணுங்கிற எண்ணம். யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, இவா நல்லவாளா எதிர்மறையான ஆளா அப்படிங்கிற பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு யோசனைகள் மனசுல தோண்டிகிட்டே இருக்கும். மேலும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்குன்னு நம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பர்கள். ரிஷபராசி என்பர்களே, நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவி கிடையாது, காலையில வேலைகள்ல சின்ன சின்ன பிரச்சனைக்கு கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும், அன்பா சேரக்கூடிய நாளாக இருந்துட்டு இருக்கும். சொந்த பந்தங்கள், ரொம்ப நாள் பேசாத இருந்த சொந்த பந்தம், அக்கா தங்க, அம்மா அப்பா, அதே மாதிரி ரொம்ப நாள் பேசாத அந்த சொந்த பந்தங்கள்லாம் சந்தித்து இன்றைய தினத்துல பேசுவேன். சொந்த பந்தத்தினுடைய சில விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள்ல இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு முடிவெடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றிகரமா இருக்கும். கடை வச்சுட்டு இருக்கவா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கவா, அதே மாதிரி டென்டல் கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், புதிய புதிய பிரான்சஸ், பிரான்சைசி ஓபன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா, டான்ஸ் சம்பந்தமா, ஆர்ட் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் மேலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும், நல்ல நல்ல மாற்றங்களும் ஏற்படக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களுக்கு எதையும் தைரியமா செய்யக்கூடிய அற்புதமான நாள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு நினைத்த காரியத்தை சித்தி செய்யும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுன ராசி நேயர்களே, நினைத்த காரியங்கள் லாபகரமா நடக்கும், ஆனா சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா வரவுகளும் உண்டு, செலவுகளும் உண்டு. நியாயமான விஷயங்களுக்கு செலவுகள் உண்டு, காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, குழந்தைகளுக்காக ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, டியூஷன் ஃபீஸ் கட்டுறது, அவளுக்கு தேவையான துணிகள்லாம் வாங்கி கொடுக்கறது, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வாங்கிக்கிறது, கம்ப்யூட்டர் வாங்கிக்கிறது, இது போன்ற முக்கியமான விரயங்கள் தான் இருந்துட்டு இருக்கும். அது சுப விரயம்னே சொல்லலாம். ஆக இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், தன் பேரில் தொழில் பண்ணாத, மனைவி பேர்லேயோ, குழந்தைகள் பேரையோ, சகோதர சகோதரி பேர்லேயோ எதுனும் தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல முன்னேற்றம். ரொம்ப நாளாக தூக்கமே வரலைங்க, என்னமோ தெரியல, மனதில் ஏதோ ஒன்று போட்டு உருட்டின்றே இருக்குது அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை இன்றைய தினத்தில் கொஞ்சம் மன நிம்மதியோட ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். பிறர் பேசுறதுக்கெல்லாம் முந்தியெல்லாம் ரொம்ப அமைதியாக ஹேண்டில் பண்ணுவேன், நான் இப்போ பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கோபம் வரக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த கோபத்தை அறவே குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது மிதுன ராசி அன்பர்களுக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, சாஸ்தா வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே. கடகராசி நேயர்களே, பக்திமயமான நாள். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இதை ஜெயிக்காம விடப்படாது, ஜெயிக்காம விடப்படாது. யாரெல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாளோ, யாரெல்லாம் என்னை பார்த்து கேலி பண்றாளோ, அவ முன் நின்று இதை ஜெயித்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமும் யோசிச்சுட்டு இருப்பேன். மேல் படிப்பு, நான் டிகிரி படிச்சாச்சு, மாஸ்டர்ஸ் படிக்க போறேன், மாஸ்டர்ஸ் படிச்சாச்சு, நான் வந்து மேலும் ஹையர் ஸ்டடிஸ் பிஹெச்டி பண்ண போறேன், ஹையர் ஸ்டடிஸ் பண்ணாச்சு, இன்னொரு டாக்டரேட் பண்ண போறேன், இந்த மாதிரி ஒவ்வொரு நேரங்கள்லையும் அடுத்தென்ன அடுத்தென்ன அடுத்தென்னங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கி செயல்படுவேன். அரசியல் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு. இடமாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம், வேலையில் இருந்துட்டு இருக்கிறவா புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, இது போன்ற காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி என்பர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். நம்மளால் முடிஞ்ச வேலை, நம்மளால் முடிஞ்ச பணம், நம்மளால் முடிஞ்ச திருமண காரியங்களுக்கு உதவி செய்யறது, இது போன்ற முக்கியமான காரியங்களுக்கு முன் நின்று அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பேன். உங்கள் கைராசியோ என்னமோ அவளுக்கு சீக்கிரமாக அந்த காரியங்களும் நடந்துடும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு எந்திரிக்கிறது, நேரத்துக்கு செயல்படுறது, இந்த நேரத்தை சரியாக கடைபிடித்தால் கடகராசி என்பர்களுக்கு மேலும் மேலும் நல்ல முன்னேற்றம் வெற்றி உண்டு. முந்தியெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்காக ஒரு காரியத்தை எடுத்து பண்ணலைன்னா சட்டுன்னு அது காரியம் நடந்துடும். இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணி அது நடக்கிறது இல்லையேங்கிற ஒரு வருத்தம் இருக்கும்.
கவலையே பட வேண்டாம். பக்தியான நாள், பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தல்னா நிச்சயம் முன்னே மாதிரியே நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, நினைத்த காரியத்தை சித்திக்கும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறைய காரியங்கள்ல வெற்றி 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 நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். சில நேரங்கள் ஒரு திருஷ்டி பட்டாப்புல சோர்வு இருக்கும், என்ன பண்றதுனே தெரியலையே, நம்ம முயற்சி வந்துட்டு இருக்கோம், இருந்தாலும் பின் வந்துட்டு இருக்குமே அப்படின்னு எண்ணங்கள் மனசுல இருக்கும். கவலைப்பட வேண்டாம், நிச்சயம் நீங்க ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பெண்கள் வழியில நல்ல செய்திகள் உண்டு. சகோதர சகோதரி, குழந்தைகள், மனைவிகள், நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களை நமஸ்கரித்துட்டு எந்த காரியத்தை பண்ணாலும் நிச்சயம் நல்லா வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அரிசி கடை வச்சுருக்கிறவா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவா, அதே மாதிரி மருந்து கடை வச்சுருக்கிறவாளுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் நிறையா இருக்கும், பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். முயற்சித்த அனைத்து காரியங்களிலும் லாபகரமான செய்திகள் உண்டு. சில நேரங்கள் உங்களுக்கு எதிர்த்து வந்தவா உங்களை விட்டு விலகி போகக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இருந்துட்டு இருப்பா, உங்களுடைய வளர்ச்சி அவளுக்கு பிடிக்காத சுலூபங்களாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து பெருசா எடுத்துக்காம உங்க வேலைகளை நீங்கள் முயற்சி பண்ணலாம். சிம்மராசி என்பர்களுக்கு வெற்றி உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள்ல பிரயாணம் பண்ணாதான் அந்த காரியம் நடக்கும். ஒரு சில காரியங்கள்ல உட்கார்ந்து இருந்துட்டு அந்த வேலையை நம்ம செஞ்சுடுவோம். ஆனா இன்றைய தினத்துல அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். இங்கேயும் அங்கேயும் ரொம்ப நாள் பெண்டிங் வச்ச விஷயங்கள்லாம் எடுத்து பண்றது, ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்கள் எல்லாம் பாக்குறது, ரொம்ப நாள் பேசாதவங்க கிட்ட எல்லாம் பேசுறது, ஒரு புதிய விஷயங்களை அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறது, சரி இனிமே இதுல தொடங்கி போவோங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துக்கிறது, இதுல சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துக்கிறது, கேட்டரிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிற ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, பெட்ரோல் பங்க் வச்சுட்டு இருக்கிறவங்க, சினிமா தேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் லாபகரமா ஓடக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பண வரவுகள் தேடி வரும். ரொம்ப நாளா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன், கையில காசு இருக்கு, என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல நண்பர்கள் மூலமா உட்கார்ந்து பேசி கூட்டு தொழிலா செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. சில முயற்சி செய்த விஷயங்கள்லாம் லாபகரமா நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். கணவன் மனைவி கிடையாது சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் சற்று நேரத்துல திருப்பி ஒன்னா பேசக்கூடியது, ஒன்றா சேரக்கூடியதாக ஒரு விஷயத்தை எடுத்து அதன் மூலமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகளை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துல கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் ராமர பச்சை, வழிபாட்டு பண்ணக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துலாராசி என்பர்களே, பா இந்த ரெண்டு மூணு நாள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் நிம்மதியாச்சுப்பா, எடுத்த விஷயங்கள்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி மன நிம்மதியோட செயல்படுவேன். ஆனாலும் பயங்கள் இருக்கும், யார்ட்டையா பேசலாமா வேண்டாமா, இதனுடைய பேச்சு திருப்பி பின்விளைவை ஏற்படுத்துமா, இதை நம்ம வாயார பேசிடுறோம், மனதார சொல்லி விடுறோம், அதுக்கப்புறம் அவ என்ன நினைப்பா, குடும்பத்தாருக்குள்ளேயே ஏற்பட்ட சண்டைகள் பத்தி எல்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருப்பேன். ரொம்ப யோசிக்க வேண்டாம், ஏன்னா அரண்டவருக்கு இரண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவா. நிறைய விஷயங்கள்ல பயந்து யோசிச்சல்னா அது 400 யோசனைகள் மனசுல போகும் பொழுது குழப்பம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால துலாராசி என்பர்களுக்கு கவலை வேண்டாம், நினைச்ச காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தா போதும், நல்ல பலன்கள் உண்டு. நல்ல நண்பர்கள் மூலமான நிறைய காரியங்களை தெரிந்து கொள்றது, ஆன்மீக விஷயங்களை படிக்கிறது, முடிந்த வரைக்கும் ஓம்ங்கிற மந்திரத்தை பிரணவ மந்திரத்தை உள்ள ஜபிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். துலாராசி என்பர்களுக்கு ஷேர் மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கவா, தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அகலக்கால் வைக்க வேண்டாம். யாராவது சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை பண்றது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. தெரியாத அட்ரஸ், தெரியாத ஊரு, தெரியாத ஒரு நபரை சந்திக்க போனோம், இவா மூலமா பணம் வருது, இந்த மாதிரி விஷயங்களை என்டர்டெயினே பண்ண வேண்டாம். துலாராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, நினைத்த காரியத்தை நடத்தும் அற்புதமான வழிபாடு. விருச்சிராசி என்பர்களே, அன்பும் பாராட்டும் நிறைந்த நாள் இன்றைய நாள். ஆனாலும் விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு முக்கியமான ஏதேனும் காரியம் பண்ணா ஒரு நாள் கழிச்சே பண்ணி விடலாம், தப்பே கிடையாது. ஏதேனும் பண்ணித்தான் ஆகணும், பிரயாணம் செஞ்சுத்தான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னா பெரியவங்க கிட்ட நமஸ்கரித்து விட்டு அதுக்கப்புறம் பிள்ளையா இருக்கிற தேங்காய் உடைச்சு அந்த காரியத்தை பண்ணலன்னா தடசங்கள் எதுவும் வராது, நினைச்ச காரியங்கள் நன்மையா முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு.
விருச்சிகராசி என்பவர்களுக்கு எடுத்த காரியங்கள் நன்மையாமைய இறைவனன் வழிபாடு துணை நிற்கும். இல்லாத மனுஷால பத்தி பேசுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்க யதார்த்தமா பேச போக அவாத கேட்டுட்டு தப்பா புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. தனுராசி என்பவர்கள் மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறார். நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் சில நேரங்கள் தடங்களாகிறது, சில நேரங்கள் அது ஜெயிக்கிறது. இந்த ஜெயிக்கிறதுன் மேல இன்னும் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் மனசுல தோணக்கூடியதா இருக்கும். யாரெல்லாம் என்ன கேலி பேசினாலோ அவன் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணுங்கிற உறுதுணையோட செயல்படுவேல் நிச்சயம் வெற்றி பெற முடியும். மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா, ஃபினான்ஸ் சம்பந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவா, சிட்ஃபண்ட் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்குலாம் வரவுகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். ரியல் எஸ்டேட்ல இருந்தேன், ரொம்ப நாளா சரியே இல்லை சார், நான் முன்னாடி போற 90% நடக்கிறது, 10% நான் பின்னாடி வந்துடுறேன், இதுல இருந்து எனக்கு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறவாளுக்கு நிச்சயமாக மாற்றம் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். முயற்சிக்கேற்ற பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதா இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல காரியம்னா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்க முன்னின்று அந்த காரியத்தை பண்ணி கொடுக்கக்கூடியதா இருப்பீங்க. தனுராசி என்பவர்களுக்கு வேலை இல்லாதவாளுக்கு வேலை கிடைக்கும். வயதாயிடுத்து எனக்கு வேலை கிடைக்குமா, வயதாயிடுத்து நீ கூப்பிடுவாளா, இத்தனை நாள் நல்ல போஸ்டிங்ல இருந்தேன் இப்ப சாதாரண போஸ்டிங் போலவா, கவலையே படாதீங்க, எந்த போஸ்டிங்கா இருந்தாலும் போயிடுங்க, நமக்கு பின்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்பா முன்னேறதுக்குள்ள வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி என்பர்களே. மகர ராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் தேடி வரக்கூடிய நாள், கூடி வரக்கூடிய நாள். முயற்சிக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் இன்றைய தினத்துல உண்டு. சில நேரங்கள் காலை வேளைகள்ல ஏதேனும் ஒரு விஷயத்த பேசிவிட்டா அன்னைக்கு நாளே பாதினா முடிஞ்சிடும். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா காலையில் எழுந்திரிச்சோம்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கேன், இன்னைக்கு நினைச்ச காரியம்லாம் சக்ஸஸ் ஆக போகிறதுன்னு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செய்யக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் பார்க்காத சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க, ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு பார்ப்பீங்க, பரிகார காரியங்கள்லாம் பண்ணிப்பீங்க, கோயில் காரியங்களுக்கெல்லாம் எடுத்து செய்வீங்க. இந்த மாதிரி நல்ல செய்திகள்லாம் நடக்கிறதுக்குள்ளான நல்ல நாள் இன்றைய தினம். நிச்சயதார்த்தம், சீமந்தம், ஒரு நிகழ்ச்சியை பற்றி பேசுறது, காது குத்துதல், மொட்டையடித்தல், இந்த மாதிரி நிகழ்ச்சியை பத்தி முடிவெடுக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. மகர ராசி என்பர்கள் பிரிண்டிங் பிரஸ் வச்சுட்டு இருக்கிறவா, பேப்பர் சம்பந்தமா, ஸ்டேஷனரி சம்பந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண வரவுகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய சிந்தனைகள் மனசுல ஓடும், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அப்படி ஜெயிக்கலாம், இப்படி ஜெயிக்கலாங்கிற நிறைய சிந்தனைகள் மனசுல ஓடும். அந்த சிந்தனைகள் பூரா ஒருங்கிணைச்சு என்ன பண்ணலாம், வெற்றி பெறத்துக்கு என்ன முயற்சி பண்ணலாம், யார்கிட்ட அணுகி இந்த காரியத்தை ஜெயிக்க முடியுங்கிற ஒவ்வொரு சோர்ஸா பிடிச்சு அடுத்த நிலைக்கு போறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமான சில இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அவளுக்கு பிடித்தமான ஆளா மாறி அதன் மூலமாக உங்களுக்கு பதவி பேர் புகழ் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். சில நேரம் ஒண்ணுமே தெரியல சார், டிஃப்ரென்ஸே தெரியல, அப்படியே ஓடிட்டு இருக்கு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவாளு கூட கொஞ்சம் மாற்றங்கள் அமையும், நல்ல முன்னேற்றங்கள் அமையும். அந்த நல்ல முன்னேற்றத்துக்கு திருஷ்டி பட்டாப்புல நிறைய பேர் தடங்களும் கொடுப்பா, தடங்களை மீறி ஜெயித்தல்னா நிச்சயம் வெற்றி பெறும். திருமண காரியங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருப்பா. ரொம்ப நாளா இல்ல, மருத்துவத்துக்கு போயிட்டு இருக்கோம், தெய்வத்தான் நம்பிட்டு இருக்கோம் நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்தியா இனி வரக்கூடிய காலங்கள் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்கள் போட்டி போட்டு ஒவ்வொரு சாதித்தையும் பண்ணுவேன், ஜெயித்திடணும், வெற்றி பெற்றாகணும். அதுலயும் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா இருக்கிறவாளுக்கு ஸ்டேட்ல விளையாண்டு அடிச்சு நேஷனல் அளவுக்கு போகணும், நிறைய கத்துக்கணும், நிறைய மொழிகள் கத்துக்கணும், நிறைய காரியங்கள்ல நான் பிரபல்யமாகணும், ஜெயிக்கணும், சினி ஃபீல்ட்ல நல்லா வரணும், ஆக்டிங்ல நல்லா வரணும், நான் கதாநாயகனா இருக்கணும், அதே மாதிரி நான் வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்கணும், டைரக்ஷன்ல எழுதணும், எனக்கு அழகா பாட்டு எழுத தெரியும், நான் பாட்டுல நல்ல சக்சஸ் ஆகணும், இது போன்ற எண்ணங்கள் கொண்டவாளுக்கு
நல்ல ரெஃபரன்ஸ் மூலமாக ஒரு பெரிய நபரை அறிமுகப்படுத்தி அந்த அறிமுகத்தின் மூலமாக நல்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் மீனராசி அன்பர்களுக்கு. படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மேலும் தொழில் செய்யணுமா வேலை செய்யணுமாங்கிற இப்போவே அந்த எண்ணங்கள் இருக்கும். முடிந்த வரைக்கும் படிப்பில் கவனம் செலுத்தினா போதும், அதன் மூலமாக சாதாரணமாகவே உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். பின்னாடி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டானதாக இருக்கும். நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கையில் அமோகமான வாய்ப்புகள் தேடி வரும் மீனராசி என்பவர்களுக்கு. சொந்த பந்தங்கள், இந்த சொந்த பந்தங்கள் நல்ல விஷயத்தையும் கொண்டு வருவா, எதிர்மறையாக திருஷ்டிகளும் கொண்டு வருவா. அதனால யார்கிட்டையும் ரொம்ப பேலன்ஸ்டாக நடந்துக்கிறதுக்குண்டான மைண்டை வச்சுட்டேன்னா வெற்றி அடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிலம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மீனராசி அன்பர்களே. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான, ரொம்ப அற்புதமான, அதாவது நிறைய ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக தகவல் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுறோம், எதற்காக சம்பாதிக்கிறோம், எதற்காக கஷ்டப்படுறோம், நம்மளுடைய பின்னாடி வர சங்கத்தினருக்காக நம்ம கஷ்டப்படுறோம், சம்பாதிச்சுட்டு இருக்கோம். சரி, அந்த சம்பாத்தியம் சேர்த்து வைக்கணும் இல்லையா, மாதிரி பணம் சேருவதற்குண்டான ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். பணம் சேர்க்கிறது, நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய காசு வீண் விரயங்கள் ஆயிடுத்து. எப்பா எத்தனை நாள் உழைப்பு சட்டுன்னு காலி ஆயிடுத்தேன்னு சொல்லும்போது மன வலி இருக்கு. நான் இத்தனை வருஷம் உழைச்சிருக்கேன், பின்னாடி திரும்பி பார்த்தா 40 வருஷமா உழைச்சிருக்கேன், ஆனால் ஒண்ணுமே சேர்த்து வைக்கல சார், இனிமேலாவது நான் சேர்த்து வைக்கணும், என் குழந்தைகள் அந்த தப்பு பண்ணப்படாது. பணம் சேர்க்கறதுக்குண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் ஏதேனும் இருந்தால் சொல்லுங்க. இது சிம்பிள் வாஸ்து டிப்ஸ். இந்த பணம் சேர்க்கைக்குண்டான அற்புதமான மகாலட்சுமி அனுகிரகம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்பவுமே பீரோவில் வந்து பார்த்துட்டோன்னா பணம் வைப்போம், அதாவது கேஷ் பாக்ஸில் பணம் வைப்போம், கேஷ் பாக்ஸில் பணத்தை சேமித்து வைப்போம். நம்ம கண்ணாடி இருக்கு பார்த்தலா, அதாவது முகம் பார்க்குற கண்ணாடி, இது எப்பவும் வீட்டில் யூஸ் பண்ண கண்ணாடி இல்லாமல் ரொம்ப அழகாக அந்த லாக்கருக்கு தகுந்த மாதிரி ஒரு கண்ணாடியை வச்சுக்கணும். இந்த கண்ணாடியில் சந்தன குங்குமம் வச்சுட்டு சுவாமி படம் மகாலட்சுமி படத்திட்ட வச்சு ஒரு தீபாரணை காமிச்சு ஒரு பூஜை பண்ணி அதை நல்ல வேலைகளில் முடிந்தளவுக்கு சுக்கர ஹோரையில் அழகாக அந்த கேஷ் பாக்ஸுக்கு பின்னாடி, அதாவது அந்த பணத்துக்கு பின்னாடி அந்த காசை வச்சு விடணும். அந்த பணத்துக்கு பின்னாடி அந்த காசை வைக்கிறது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். எப்போ பணத்தை எண்ணும் பொழுதோ, எப்போ பணத்தை எடுக்கும் பொழுதோ இந்த கண்ணாடியை பார்த்துட்டு எடுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு பண வரவுகள் சேர்ந்து வரும். ஏன்னா சுபமான பொருட்கள்னு சொல்லுவாள், கண்ணாடி உப்பு இந்த போன்ற காரியங்களில் சுபமான பொருட்கள்னு சொல்லுவாள், மகாலட்சுமியினுடைய பிரியமான பொருட்களும் சொல்லப்படுறது. ஆக கண்ணாடி வைக்கிறது, கேஷ் பாக்ஸுக்கு நம்ம பணம் வைக்கிற இடத்துல, நகை வைக்கிற இடத்துல கண்ணாடி இருக்கிறது மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அது மனதில் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷரை கொடுக்கும். அதாவது அந்த பணத்தை பார்த்தா நீங்கள் ஒரு ஒரு பணம் வைக்கிறீர்கள், அந்த கண்ணாடியில் பார்த்தோன்னா அது டபுளாக தெரியக்கூடியதாக இருக்கும். இன்னும் நம்ம மனசு சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை கூட்டி கொடுக்கும். ஆக உங்களுடைய கேஷ் பாக்ஸில் நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல, நகை வைக்கக்கூடிய இடத்துல கண்ணாடியை வைத்து கொள்வது தினம் தினம் அதற்கு தீபாராதனை காண்பிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் கூடி வரும் தேடி வரும்னு சொல்லி இன்னைக்கு ஆன்மீக தகவலில் அற்புதமான தகவலை பார்த்தோம். மீண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். நன்றி, வணக்கம்.